ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் தாளிக்கும் ஓசை. இன்றைக்கி நம்ம சேனலில் குழம்பு நல்ல வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கிறதுக்கு கொத்தமல்லி தூளை எப்படி அரைக்கணும், முறையாக எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வானலில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம், அதில் கொத்தமல்லியை கொட்டி வறுத்துக்கலாம். 2 கிலோ கொத்தமல்லி எடுத்திருக்கேன், அதை பாதி பாதியாக கொட்டி கிளறிக்கலாம். ஆயில் எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நம்ம ஆட் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெயில் வறுபட்ட நல்ல ஒரு மணமாக வரும். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. தீயை விட்டுறாதீங்க, நல்லாவே இருக்காது, தீஞ்ச வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் இன்னொரு டீஸ்பூன் ஆயில் விட்டுட்டு பாதி கொத்தமல்லியே கொட்டியாச்சு. இதையும் கிளறிட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சிடலாம். அதே வானலில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம், இதில் சீரகம் சோம்பு மிளகாய் கொட்டி வறுத்துக்கலாம். சீரகம் 50 கிராம் எடுத்திருக்கோம், சோம்பு 50 கிராம். ஒவ்வொன்றையும் வறுக்கும்போது வறுத்த பின்னாடி ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்கள். 2 வறு வறுத்துட்டு ஒன்று பின்னாடி ஒன்று ஆட் பண்ணுங்கள். மிளகு 100 கிராம் எடுத்திருக்கோம், சோம்பு 50 கிராம், சீரகம் 50 கிராம், மிளகு 100 கிராம் நம்ம எடுத்திருக்கோம். நம்ம வைக்கிற குழம்பு வாசனையாகவும் நல்ல சுவையாகவும் இருக்கிறதுக்கு எந்தெந்த இன்க்ரீடியன்ட்ஸை எந்தெந்த அளவில் சேர்க்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. அதனால் இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெஷரிங் கப் இல்லை அப்படிங்கிறவங்க 1/4 கிலோ பிடிக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவு சீரகம், 1/4 கப் அளவு சோம்பு, 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக மிளகு எடுத்துக்கோங்க. இப்போ இதை கிளறியாச்சு. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம எடுத்துட்டோம். அடுத்தது ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டாச்சு, இதில் கடலைப்பருப்பை கொட்டி வறுத்துக்கலாம். 1/4 கிலோ அளவு கடலைப்பருப்பு எடுத்திருக்கோம், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம எடுத்துடலாம். எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே நம்ம ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு தாங்க வறுத்துருக்கோம். நல்ல கலர் வந்துருச்சு. இப்போ இதையும் இந்த சோம்பு சீரகத்தோடு கொட்டிடலாம். இதை ஒரு 4 to 5 மணி நேரம் வரைக்கும் வெயிலில் காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு ஈவினிங்காக நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். காலையிலேயே நீங்கள் வறுத்து காய வச்சிட்டிங்க அப்படின்னா, ஒரு 11 மணிக்கு காய வச்சிங்க அப்படின்னா 3 மணி வரைக்கும் நல்லா காயட்டும். காஞ்ச உடனே நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு வந்து அப்படியே டப்பாவில் வைக்கக்கூடாதுங்க, எப்போவுமே பூச்சி வண்டுலாம் வச்சிரும். அதனால் எப்போவுமே இது போல் பரப்பி காய வச்சுட்டு அப்புறமேட்டு தான் அள்ளி வைக்கணும். பாருங்கள், நம்ம கொத்தமல்லி தூள் சூப்பராக ரெடி ஆயாச்சு. நல்ல ஒரு டேஸ்டாகவும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் நம்ம வைக்கிற குழம்பு இந்த கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணி வைக்கும்போது. நிச்சயமாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானில் ஆல்ன்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுக்கோ. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.